அன்பார்ந்த சென்னை ஊடக சகோதரர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நமக்கெல்லாம் தெரியும் கொரோனாவினுடைய இரண்டாவது அலையானது ரொம்ப தீவிரமாக பரவிட்டு இருக்கிறது. ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது. சென்ற வருஷம் நம்ம எல்லோருமே கொரோனாவை ஒருங்கிணைந்து மத்திய அரசாங்கம் எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளால் கொரோனாவை நம்மளால் கட்டுப்படுத்த முடிஞ்சது. அதே நேரத்தில் இந்த முதல்ல ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர் என்று சொல்லக்கூடிய டாக்டர், சுகாதார பணியாளர்கள், டெக்னீசியன்ஸ், காவல்துறையினர், இவங்க எல்லாருடைய அந்த வேலை செய்கிற உணர்வு, அர்ப்பணிப்பு அவர்களை நிச்சயமாக நாம் பாராட்ட வேண்டும். தமிழகத்திலும் சரி, இந்தியா முழுவதும் இந்த முன்கள பணியாளர்கள் தங்களுடைய உயிரையும் துச்சமென மதித்து 24 மணி நேரமும் இந்த பணிகளில் தங்களை ஈடுபடுத்தியிருக்கிற அவர்களுக்கு என்னோட தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்து, நேற்றைக்கு மத்திய அரசாங்கம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பல மாநிலங்களில் கட்டுப்பாடு விதித்திருக்கிறதுனால ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக சுமார் 80 கோடி பேர் பயன்பெறும் வகையில் கூடுதலாக மே மாதம் ஜூன் மாதத்திற்கு எப்போதும் கொடுத்துருக்கிற 30 கிலோ கொடுத்துட்ருக்கோம், இன்னும் கூடுதலாக 5 கிலோ அரிசி இலவசமாக, உணவு தானியங்களை இலவசமாக கொடுக்கறதுக்கு மத்திய அரசாங்கம் நேற்றைக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 26,000 கோடி ரூபாயை ஒதுக்கியிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆகையால் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலும் தமிழக மக்கள் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, தடுப்பூசி பொறுத்தளவுக்கு நவம்பர் மாதத்திலேயே ஆகஸ்ட் கவர்மெண்ட் அறிவிச்சாங்க, ஆகஸ்ட் 21க்குள்ள 30 கோடி பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்படும் அப்படின்ட்டு. அதே போல இந்த மார்ச் இதுவரையிலுமே 13,55,00,000 பேருக்கு தடுப்பூசி போட்டிருக்கு. இன்னும் 2 மாதத்தில் இன்னும் 15 கோடி பேருக்கு தடுப்பூசி போடுறதுக்கான ஏற்பாடுகள் சரியாக செஞ்சுக்கிட்டு இருக்கப்படுகிறது. ஆகஸ்ட் இறுதிக்குள்ள 45 கோடி பேருக்கு தடுப்பூசிகள் போடப்படுவதற்கான வேலைகள் தொடங்கியிருக்கிறது. 2 தடுப்பூசி நிறுவனங்களுக்குமே மத்திய அரசாங்கம் ஏற்கனவே அனுமதி அளித்தது இல்லாமல் இப்போ புதுசாக ஒரு ஸ்புட்னிக் தடுப்பூசிக்கும் அனுமதி அளிச்சிருந்ததுனால நமக்கு அனைவருக்குமே தடுப்பூசி கிடைக்கும். தடுப்பூசி தயாரிக்கிறதுக்கான பணிகளும் விரைவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் நாம் அனைவருக்குமே தடுப்பூசியானது மிக விரைவில் செலுத்தப்படும் என்பது அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க, அதையும் நாம் வரவேற்கிறோம். ஆக்சிஜனை பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவில் இப்போதைய கெப்பாசிட்டி 7,500 மெட்ரிக் டன் கெப்பாசிட்டி. உற்பத்தி பொறுத்தளவுக்கு எங்கேயுமே இஷ்யூ கிடையாது. உற்பத்தியானது நம்ம முழு கொள்ளளவு என்ன இருக்கோ அது உற்பத்தி செய்யப்படுகிறது. பல பேருக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், அதை ஆக்சிஜனை முறையாக சேஃப்டியாக கொண்டு போய் சேர்த்துறது தான் சவாலான பணிகள் இருக்கிறது என்பது. அது தெரிஞ்சால் கூட சில அரசியல்வாதிகள் வேணுமே மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லுவது வருத்தப்பட வேண்டியதாக இருக்கிறது, வேதனைப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் இந்த ஆக்சிஜனை எடுத்துக்கொண்டு போகிறதுலையே பலவேறு, அதாவது அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு, இதையெல்லாம் மீறி இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அனைத்து பகுதிகளுக்குமே தடுப்பூசிகளை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள், இது ஆக்சிஜனை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆக்சிஜன் இப்போது ரயிலில் ஸ்பீடாக எக்ஸ்பிரஸ் ரயில்கள் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி இராணுவத்தினுடைய விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு ஆக்சிஜனை எல்லாமே கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த நடவடிக்கையும் பாராட்டத்தக்கது. அதே மாதிரி இப்போ ஆக்சிஜன் அந்தந்த மாவட்டங்கள்லேயே தயாரிக்கிறதுக்கான ஏற்பாடுகளையும் முடக்கி விடப்பட்டிருக்கிறது. அங்கங்கே ஆக்சிஜன் தயாரிக்கிறதுக்கான பணிகளை, அந்த யூனிட் போடுறதுக்கான பணிகளையும் தொடங்கியிருக்கிறோம். அதே மாதிரி ரெம்டெஸ்வர் மருந்து தடையில்லாமல் கிடைக்க மத்திய அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அரசாங்கம் துரித கதியில் போர்க்கால அடிப்படையில் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல்
முன்களப் பணியாளர்கள் அவர்களுக்கு மத்திய அரசாங்கம் சுகாதார பணியாளருக்கு 50 லட்சம் ரூபாய் காப்பீடு ஏற்கனவே அறிமுகப்படுத்த காப்பீடு மேலும் ஒரு வருடத்திற்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இப்படி கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கும் மருத்துவ வசதிகள் செய்து கொடுப்பதற்கும் மருந்துகள் கிடைப்பதற்கும் ஆக்சிஜன் கிடைப்பதற்கும் சிறந்த முறையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது ஆனாலும் சில அரசியல் கட்சிகள் போர்க்கால அடிப்படையில் அதாவது ஒரு டிசாஸ்டர் நேரத்தில் அரசாங்கத்திற்கு நல்ல அறிவுரைகளை கொடுக்க வேண்டிய எதிர்கட்சிகள் அரசாங்கத்தை குற்றம் சொல்லுன்னு நோக்கத்தில் தான் இன்றைக்கு சில பேர் குறைகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவர்கள் குறை சொல்லும் போக்கை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான வழிகளை சொல்ல வேண்டும் ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளை சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதுடன் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் 24 மணி நேரம் செயல்படும் சேவை மையத்தை தொடங்கியிருக்கிறோம் எங்களுடைய மாநில துணைத்தலைவர் திரு எம் என் ராஜா அவர்களுடைய தலைமையில் இந்த குழுவானது கடந்த ஒரு வாரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் ஏற்கனவே தமிழக அரசாங்கம் வந்து அவங்க வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் என்னென்ன பெட் இருக்குது ஆக்சிஜன் ஃபெசிலிட்டியோடு இருக்கா அது எல்லாம் வசதியும் சொல்லியிருக்கிறார்கள் அதையெல்லாம் கோஆர்டினேட் பண்ணி தேவையான நபர்களுக்கு இங்கே வந்து 24 மணி நேரம் செயல்படுகின்ற கால் சென்டர் இருக்கிறது அதில் நாங்கள் மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அல்லது ஒரு குடும்பத்தில் எல்லாருமே பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு தேவையான உதவிகள் செய்கிறது மருத்துவமனையில் அவர்களை அனுமதிக்கிறதுக்கான உதவிகள் செய்கிறது அவர்களுக்கு மருந்துகள் கிடைக்கிறதுக்கான உதவிகள் செய்வதற்கான எங்களுடைய 24 மணி நேரமும் செயல்படுகின்ற இந்த சேவை மையத்தை தொடங்கி வைத்திருக்கிறோம் அதுலேயும் நாங்கள் தினந்தோறும் மக்களுக்கான சேவைகளை அனைத்து மாவட்டங்களிலும் செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறோம் இல்லை அதுதான் நீங்கள் பார்க்கணும் நான் சொன்னேன் ஆக்சிஜன் வந்து இன்னைக்கு அதிகமாக உற்பத்தி செய்கிறது மகாராஷ்டிராவிலையும் குஜராத்தில் தான் இங்கிருந்து கொண்டு செல்வது தான் நீங்கள் சொல்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னாடியான இது 4 நாளைக்கு முன்னாடியானது இன்றைக்கு சூழ்நிலைகள்லாம் மாறி இருக்கிறது உடனடியாக எக்ஸ்பிரஸ் ரயிலில் விமானங்களில் கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கிறோம் அதே நேரத்தில் ஆக்சிஜனானது உற்பத்தியானது செய்யப்பட்டுக்கிறது அனைத்து மாநிலங்களுக்குமே கொண்டு போய் சேர்க்கறது தான் ஒரு பணியாக இருக்கிறது அதையும் நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கோம் அதுதாங்க இந்த நம்ம இப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னு இது உலகத்துக்கே நடக்காத சூழ்நிலை கொரோனான்றது அதுபடிப்பட்ட சூழ்நிலையை நம்ம எதிர்கொண்டு கொண்டிருக்கோம் நம்ம எல்லாத்தையும் இப்போ நம்ம N95 மாஸ்க் நம்ம தயாரிக்காம தான் இருந்தோம் பிபி கிட் நம்ம தயாரிக்காம தான் இருந்தோம் இன்னைக்கு நம்மளுடைய தேவைகளில் போய் கிட்டத்தட்ட 500,000 பர் டே நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி வெளிநாட்டுக்கும் அனுப்பிக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளோ கெப்பாசிட்டி நம்ம உடனே பண்ணோம் இதுவும் பண்ணக்கூட முடியும் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு 2-3 நாட்களில் அல்லது ஒரு வாரத்தில் இந்த பிரச்சனைகளும் முழுமையாக தீர்வடைந்துவிடும் இல்லைங்க இப்போ நீங்கள் போட்டிருக்கிற சட்டைக்கு என்ன விலை நான் போட்டிருக்கிற சட்டைக்கு என்ன விலை ஒவ்வொரு நிறுவனங்களும் ஒவ்வொரு விலையை நிர்ணயிக்கிறார்கள் அதாவது அத்தியாவசிய மெடிசன்ஸ் அத்தியாவசியத்திற்கு என்ன இது கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் சொல்கிற இது ரெம்டிசிவிர்ஸ் இல்லாமல் மத்திய அரசாங்கம் விலை நிர்ணயிச்சிருக்காங்க ஒவ்வொரு நிறுவனத்திற்கும் அவங்களுடைய அந்த நிறுவனத்தை பொறுத்து நிர்ணயிச்சிருக்கிறார்கள் ஆனாலும் இந்த அரசாங்கத்திற்கு கவனத்துக்கு கொண்டு இல்லைங்க அதுக்காக தான் நம்ம அரசாங்கம் இலவசமாக நம்ம தடுப்பூசியே கொடுத்துட்ருக்குறோம் அனைவருக்கும் இலவச மூலமாக தடுப்பூசி கொடுத்துட்ருக்குறோம் மருந்துகளும் அரசாங்கம் கொடுத்து கொண்டு இருக்கிறது ஏழை மக்கள் பயன்பெறும் விதத்தில் தான் நம்ம பேசியே சில நிறுவனங்கள்கிட்ட பேசி தான் ரேட்டே குறைச்சிக்கணும் ரெம்டிசிவிர் வந்து ஒவ்வொரு நிறுவனமும் எவ்வளோ விலை வச்சுருந்தாங்கன்னு தெரியும் அரசாங்கம் அவர் உள்ளத்தில் பேசி ஒவ்வொரு நிறுவனத்திட்டையும் பேசி விலை குறைச்சிருக்காங்க ஏங்க இது நாடு முழுவதும் மகாராஷ்டிராவில் மனித உயிர்களில் பார்க்கணும் நான் அப்போ தான் சொல்கிறேன் மனித உயிர்களை வச்சு அரசியல் பண்ணக்கூடாது என்பது தான் என்னுடைய
அதாவது நீங்க கேட்கறது ஒரு குதர்க்கமாக இருக்கிறதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சிஜனுடைய கெப்பாசிட்டி நம்மகிட்ட இருக்கிறது. ஏற்கனவே ரெண்டு மாநிலங்கள் தான் அதிகமாக தயாரிக்கிறாங்க, குஜராத்லேயும் மகாராஷ்டிராவில் தான். அது இந்தியாவுக்கு தேவையான அத்தனை மெடிக்கல் ஆக்சிஜனும் சப்ளை பண்ணுவாங்க அதிகமாக. நான் சொல்கிறது அங்கிருந்து அந்த போக்குவரத்து தான் இப்போது ஒரு விஷயமாக இருக்கிறது என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அது நம்ம இப்போது எக்ஸ்பிரஸ் ரயில்களில் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம், அதே மாதிரி விமானங்களில் கொண்டு வந்துட்டு இருக்கோம். உலகத்துலேயே அந்த நாட்டில் இல்லாமல் நம்ம தான் அது முதல் முறை பண்ணிகிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் அங்கங்கே லோக்கலில் ஏற்பாடு செய்யணும் அப்படின்றதுக்காக அந்தந்த மாவட்டங்கள்லேயே பண்ணிக்க முடியும், சில இதெல்லாம் இன்ஸ்டண்ட்டாகவே பண்ண முடியும் அப்படின்ற டெக்னாலஜி எல்லாமே இதே வல்லுநர்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மருத்துவமனை நீங்க சொன்ன மருத்துவமனை, அந்த மருத்துவமனை சொல்றதுக்கு முன்னாடியே அந்த மருத்துவமனை சொன்ன உடனேவே அந்த மருத்துவமனைக்கு தேவையான சப்ளை அனுப்பியிருக்கிறாங்க. நீங்க நம்மளுடைய உயிர் என்பது மிக முக்கியமானது. ஒரு ஆக்சிஜன் ஒரு நிறுவனம் தயாரிக்கிறாங்க, நாங்களே வாலண்டியா தயாரித்து கொடுப்போம் என்பதை அவங்க சுப்ரீம் கோர்ட்ல சொல்லியிருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டும் அரசாங்கத்திற்கு ஏன் நீங்களே எடுத்து கூட நடத்தக்கூடாதுன்றதெல்லாம் கேட்டிருக்கிறார்கள். அரசாங்கம் அப்படி எடுத்து நடத்தும் பட்சத்தில் மக்களுக்கு ஆக்சிஜன் கிடைப்பது, அந்த பகுதி மக்களுக்கும் ஆக்சிஜன் கிடைக்க தானே செய்யும். இது வந்து ஆக்சிஜன் தயாரிக்கிறதாக தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய இது அரசியலாகவோ அல்லது வேறு உள்நோக்கமோ இருக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்து. இல்லை, ஆக்சிஜன் கிடைப்பதற்கு அரசாங்கம் கோர்ட்டு அவர்கள் என்ன முடிவெடுத்து ஆக்சிஜன் கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுத்தாலும் அதை வரவேற்கக்கூடும். நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, செயல்பாடுக்கே இன்னும் வராத ஒரு அந்த இதாக தான் இருக்கிறது அந்த யூனிட்டு. அந்த யூனிட்டை செயல்பாடு கொண்டு வருவதற்கான ஆரம்பகட்ட வேலைகளை துரிதப்படுத்தணுன்றது நம்ம தமிழக முதலமைச்சரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதற்கான மத்திய அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கும் என்பது நான் நம்புகிறேன். இப்பயும் வேக்சின் பற்றாக்குறை என்பது இல்லை. நீங்க பாருங்க, ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி, ஒரு நிமிஷம், வேக்சின் வந்து ரெண்டு மாசத்துக்கு முன் இல்லைங்க, நீங்க ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பாருங்க, ரெண்டு மாசம் இல்லை, நீங்க நம்ம பத்து ஒரு ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க ஒரு 20 நாளைக்கு முன்னாடி போங்க. நான் சொல்றேன், 20 நாளைக்கு முன்னாடி யாராவது வேக்சின் வந்து கூவி கூவி போட்டோம், வாங்க வேக்சின் போட்டுக்கோங்கன்னு கேம்ப் நடத்தணும், யாருமே தயாராக இல்லை. நிறைய பேர் போக அப்புறம் போட்டுக்கலாம் அப்புறம் போட்டுக்கலான்ட்டு தான் இருந்தாங்களே. ஒளி எங்க இல்லைங்க, நேற்று கூட 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு 7 லட்சம் வேக்சின் வந்தது, நேற்றுக்கு 2 லட்சம் வந்திருக்கிறது. தேவையான சஃபிஷியன்ட் வேக்சின் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறது, வந்து கொண்டு இருக்கிறது. அதான் ஃபர்ஸ்ட் டோ, அதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டோ வந்து கோவேக்சின் போட்டிருப்பாங்க, இல்ல இல்ல ஃபர்ஸ்ட் வேக்சின் போட்டிருக்குவாங்க, அவர்களுக்கு அது வர்றதுக்கான அந்த டியூரேஷனுக்காக வெயிட் பண்றாங்க. அந்த டியூரேஷன்ல வந்துடும் வேக்சின், வந்துருங்க. பாசிட்டிவா நினைங்க, ஏன் நீங்க நெகட்டிவா நினைக்கிறீங்க? வி சுட் பி, நம்ம எதையுமே பாசிட்டிவா அப்ரோச் பண்ணுவோம். நன்றி.